தமிழ் சினிமா கேலரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோட பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா மற்றும் பலர் நடித்து தீபாவளிக்கு வெளியாக உள்ள அன்னாரு திரைப்படத்துடைய அஃபிஷியல் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெயிலரில் இருக்க ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ், அதில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை, அண்ணா திரைப்படத்தின் கதையை பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ட்ரெயிலர் பற்றி ஒரு சில டிஸ்கஷன்ஸ் ரிவ்யூலாம் பண்ண போகிறோம். அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஆரம்பிச்சிடலாமா? அண்ணா திரைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தை ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ தப்பாக நினச்சிக்க, என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம சிறுத்தை சிவ டைரக்ஷன் விஸ்வாசம் படம் பார்த்தீங்களா, விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த ட்ரெய்லர் எப்படி எதை ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அண்ணா ட்ரெய்லர் இருக்குது. எனக்கு இருந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாசம் டீசரையும் இந்த டீசரையும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதிலும் டைலாக்கோட ஸ்டார்டிங்காக இருக்கும், இதுலேயும் டைலாக்கோட ஸ்டார்டிங்காக இருக்கும். ஓகேவா? அப்படி நிறைய படம் போக சொல்லிட்டே போகிறேன், அது என்னென்னு பாங்க பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கதையோட டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைலாக்கோட ஸ்டார்டிங்காக சொன்னேன் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்கும் அப்படின்னு. ஓகேவா? அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வில்லனை பற்றி சொல்கிற மாதிரி டைலாக் இருக்கு. ஓகேவா? யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலையோ சுற்றி எடுக்கிறவங்க உன் மேலே வச்சிருக்க பயத்திலையோ இல்லை, நீ செய்கிற செயலையோ நீ பேசுகிற பேச்சிலையோ இருக்கு. இது வேதவா டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் பற்றி சொல்கிறார். ஓகேவா? அந்த இடத்துல நல்லா நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் ஏற்கனவே டீசரில் காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த அந்த சொல்ல பார்த்தீங்கன்னா கிராமத்தான நீ கோவப்பட்டு பார்த்தது இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சீன் காட்டுவாங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த டீசர் வீடியோ பார்த்து டீசர் ஹிட் அண்ட் ரீல்ஸ் வீடியோ பார்த்து சொல்லியிருப்பேன் அதுலேயே என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த சண்டை வந்து இன்னும் முடியலை. அப்போ ஒரு பத்து பேர் சொல்கிற ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வெட்டி முடிச்சிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா கணக்கில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கட்டியிருப்பாங்க, சூப்பர்ஸ்டர் முன்னாடி கட்டியிருப்பாங்க அந்த டீசரில். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கட்டியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே எதிர்த்து ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் மேலே இருப்பாங்க. ஓகேவா? சூப்பர் ஸ்டார் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் என்னமோ 4-5 பேர் என்னமோ டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேல் வச்சுருக்காங்க, அப்புறம் சில பேரும் வளைஞ்சு வந்து ஒரு போதை சொல்லி வச்சுருக்காங்க, அது என்னென்னு சரியாக தெரில. ஓகேவா? அப்புறம் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா கையில் அருவாள உட்காந்துருக்காரு. அப்புறம் பார்த்தா ஃபைட் நடக்குது. ஃபைட் எங்கே நடக்கணும் இப்போ கிளியராக எனக்கு புரியுது என்னன்னு தெரியுதா? இது வந்து ஒரு கல்கத்தாவில் நடக்கிற ஃபைட்டு. ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தியில் எழுதியிருக்கும், ஒரு கல்கத்தா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி லாங் ஃபைட்டாக இருக்கலாம் படத்தில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்களும் ஒரு லாங் ஃபைட்டாக படத்தில் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை கட்டுறாங்க. இந்த கிராமத்து கட்டினு இந்த திருவிழா எப்படி வந்துச்சு விஸ்வாசம் படத்து ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கும் இந்த கதைக்கு ஒரு சம்மந்தம் இருக்கும். ஒருவேளை அந்த படத்துக்கும் கதைக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு நான் கடைசியில் கதை சொல்லும் போது சொல்கிறேன், அது என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா அந்த சீன்ஸ் அந்த பாட்டில் இருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இந்த சீன் இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ பார்த்தோமோ ஒரு ஸ்டில் இருக்குது. இதெல்லாம் நான் நார்மல் வைக்க தப்பு இல்லை, ஆனால் எங்கேயோ பார்த்த ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை தோணியிருந்தால் அது என்னென்னு கீழே கண்ணா படம் கீழே கமலாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய டைலாக்கோட என்ட்ரிங்க வருது. ஓகேவா? என்ன டைலாக் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, பேர் காளையன், ஊர் சூரங்கோட்டை, இது பதவி வந்து பிரசிடெண்ட் அப்படின்றாரு. இதுலேருந்து அவர் பேர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு காளையன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் சாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த போன வீட்டு டீசர் வீடியோ என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அவர் பேர் மாடசாமின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிஜிஎம் பார்த்து கடைசி பிஜிஎம் வந்து நான் வாசாமி அப்படின்ற மாடசாமின்னு முழுதுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எனக்குன்னு கேட்குறேன் பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ட கேட்டு அவங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ ஒருவேளை சேர்த்து சொல்லும்போது வந்து அப்படி இருக்கலாம் ஒரு வேளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வேணும், எப்படினாலும் ஓகே. இந்த படத்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் பேர் காளையன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கார். அது இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க சூரங்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாரி வழங்குற காட்டுறாங்க. ஒரு வேலை வாய்ப்பு, அப்புறம் உதவித்தொகை, அப்புறம் வந்து இங்கே ஊர் பெரியவர்னால பார்த்தீங்கன்னா ஊர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு அந்த மாதிரி இருக்கார். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தப்பட சங்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார் எல்லா வளமும் எல்லா செலவும் அந்த மதுரை சாமி கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு காலை என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எல்லாம் என் தங்கச்சி கொடுத்துருங்க, எல்லாம் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தெரிய வந்து ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் பேஸ் பண்ண கதை அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே, அதை பற்றி லாஸ்ட்டாக பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பற்றி தான் அந்த தங்கச்சி. ஓகேவா? அப்புறம் பார்த்து சீன் பேசினா அப்புறம் ஸ்க்ரீன் பேஸ் ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எனக்கு ரொம்ப ஓவராக இந்த சீனை பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சொல்லிடுவாங்க ட்ரெய்லர்லேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்க விற்கணும்னு தங்கச்சி நினச்சாமா அப்படின்னு வருவா பார்த்தீங்கன்னா
அந்த சீன் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா நினைச்சியா வந்தான்னு சொல்றதெல்லாம் டூ மச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சதீஷும் அப்புறம் இன்னொரு கூட பேர் மறந்து போச்சு டக்குன்னு, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி சுரேஷன் முறப்பொண்ண அவங்க ரெண்டு பேரும் பார்த்து முறப்பொண்ணாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரொம்ப லவ்வாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் பார்த்து முறப்பொண்ணாக இருப்பாங்க ரெண்டு பேர். அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் பார்த்து ரெண்டு பேர்த்தையும் பிடிக்காது, ஓ அவளை பிடிக்காது ஓகேவா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேர்த்து கீர்த்தி சுரேஷ் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த காலையன் பிடிக்கல ஓகேவா. பின்னாடி உட்காந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு காலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிவி பார்த்துட்டுருப்பாங்க நினைக்கிறேன். டீ பதில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த காளையனும் சூரியன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம தங்கச்சி அப்படின்றத பார்த்துட்டு இருப்பார். அவர் பண்ணுற அவர் பிடிக்காது ஓகேவா. அதுக்கடுத்து என்ன நடக்குது படத்தில் பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்புறம் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீன்ஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற மாதிரி ஏற்கனவே டீசரில் சொல்லியிருப்பேன். அது தெளிவாக ஒரு இந்த ரெண்டு மூணுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிஸ் பார்த்து கேட்குறாரு தம்பி அண்ணன் பயப்படுற மாதிரி இருக்காப்பான்னு கேட்குறாரு, இல்லை பச்சை குழந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் இன்றைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நயன்தாரா இன்றைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா நம்ம மஞ்சள் நீராட்டு விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த அதான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இருக்காரு, அவர் சூப்பர் ஸ்டார் ஓடிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு ரொமான்டிக் மூடோட அந்த மாதிரி இருப்பார், செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவரோட சுய கோபமான மூடு வந்து ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மீனா நின்றுங்கிறாங்க. குஷ்பு வந்து மாமோ அப்படின்னு சொல்கிறாங்க, மீனை வந்து அத்தான் சொல்லி நினைச்சிருக்காங்க. இதில் முதல்ல என்ன சொன்னாங்க அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறப்போன்னு இந்த மாதிரி இருக்காங்க ஓகேவா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆகாது போல இருக்குது, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஆகாதா என்னன்னு தெரில. நான் ஓகே குழப்பிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே, அதோட விட்டுருவோம். அப்புறமா ரெண்டு பேர் தேரில் பார்த்தீங்கன்னா அந்த இது ரெண்டு சீன் மற்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க ஓகே. அதுக்கடுத்து அடுத்த சீன் கட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜோட என்ட்ரி காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரிங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சூப்பர் பார்த்தீங்கன்னா சொல்கிறமா அவர் சொல்ற நான் மோசமாக முளமர் அப்படின்னு சொல்கிற முளமர் சார்ன்ற யார முளமர் என்ற அப்படின்னா ரெட் பக்கத்து ரெட்டி ரெட்டின்னு சொல்கிறேன் மாமா முளமர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவர் மூஞ்சி பார்க்குற ரெட்டின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பார்த்தா காமெடி படத்தில் பஞ்சமே இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் சதீஷ் ரெட்டின் அப்புறம் சூரி அப்படின்னு நிறைய பேர் காமெடி காமெடியன்ஸ் நிறையா இருக்காங்க ஓகே. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் படத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்ப்போம் அவர் பிரகாஷ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீனு எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்க்ரீன் எப்பயே சொல்லிடுறேன் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா இது இந்த இடம் வந்து ரோடு போடணும், நாங்கள் ரோடு போடணும், இந்த இந்த கான்ட்ராக்ட் எங்களை தான் வரணும், அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிரச்சனை. மொழமாரி சார், மொழமாரி சார், யாரா மொழமாரி? உங்கள் பேர் மொழமாரி இல்லையா? ரொம்ப பெருசுலாம் கிடையாது, சின்ன பிரச்சனை. ஒரு காமெடி சீன்ஸ் கூட வச்சுருக்கலாம், ஒரு காமெடி சீன் கூட கூப்பிட்ருக்கலாம் ஓகேவா. அந்த பிரகாஷ் ராஜ் அவரை அப்புறம் எனக்கு தெரிஞ்ச காமெடி சீன் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் ஓகேவா. ஆட அவசியம் முடிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லியிருந்தேன் இந்த போலீஸ் ஃபைட்டு, இந்த போலீஸ் நைட் இருக்கிற ஃபைட்டு அது என்னன்னு சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்க பிரகாஷ் ஒரு அடியாள் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண சண்டை போடுவாங்க. அந்த இதுக்கு போய் நீ கொடுக்க மாட்டேன் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படி சண்டை போடுவார். இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது வந்து எடுத்து அடிப்பார் ஓகேவா. எப்படி எப்படின்னா இப்போ வந்து கான்ட்ராக்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்குது, அதை வந்து பிரகாஷ் சொல்கிறாரு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ரஜினி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்க முடியும் நீ சரியாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு அடிக்கிறாங்க ஓகேவா. அவருக்கு அடி தெரிய நினச்சி அடிச்சு ஆள் அனுப்புகிறாங்க. இவர் அடித்து காலி பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து இந்த ஃபைட்டு போலீஸ் ஸ்டேஷன் தொடருது. இவர் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவன் சொல்கிற ஏன் ஆளுக்கு உள்ளே வைக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் நடக்குது. ரொம்ப சொன்னால் உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் கூட போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வில்லன் பிரகாஷ் ராஜ் ஒரு வில்லன் வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன் இல்லை விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வில்லன் காட்டுறாங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாச படத்தில் இருக்கிற இருக்காங்க, அவர் தான் வில்லனாக இருக்கார் இதில். அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு என்னைய நிறைய பேர் எனக்கு எதிரி இருக்காங்க, ஆனால் நீ அழுக வச்சு எதிரிடா, ஒன்று சும்மா விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிற டைலாக் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன் நல்லா பார்த்தீங்க, கார் ஃபைட் ரெண்டு செய்ய மோதிக்கிது நல்லா பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துர்க்கி அம்மன் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய இடத்துல டெய்லர் பார்த்தீங்கன்னா துர்க்கி அம்மன் காட்டியிருப்பாங்க. துர்க்கி அம்மனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, துர்க்கி அம்மன் பார்த்தீங்கன்னா கெட்டவர்கள் அழிக்க தீயதை அழிக்கிற தெய்வம் ஓகேவா. அவங்க ஒரு சக்தி கொடுக்குற தெய்வம் ஓகேவா. ஆனால் நிறைய இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏற்றப்பில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ஓடுற காராக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லர் டீசர் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி இல்லை, ஃபுல்லாக பைக் ஓட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் தெரில என்னென்னு சரியா தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது காரை பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி யாரோ இந்த அம்புக்குறி அதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வில்லன் தான் இருக்கார் நல்லா பார்த்தீங்கன்னா ஜிபி உங்களுக்கு தெரியும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது வில்லன் காட்டுறாங்க. பண்ணுறாங்க வந்து நிறைய ட்ரெய்லர் வந்து நிறைய வில்லன் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது. பார்த்தா நிறைய சென்டிமெண்ட்டும் படத்தில் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸும் படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டயலாக் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டீசரில் வந்திருக்கும். ஓகே, அது சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஸ்டில்ஸ்லாம் ஓட்டியிருக்காங்க. அது என்னென்னு தெரியல, அது வந்து கொல்கத்தா தான். ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பார்த்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து காப்பாற்றுறாரு. கீதி சொல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து காப்பாற்றுறாரு. இந்த கதையை வந்து எனக்கு வந்து இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி வந்து ஒரு கதை வந்திருக்கு. அந்த கதை இருக்கலான்னு கெஸ்ஸிங்க, அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா? அது சொல்கிறாரு, என்ன டைலாக் முடியலாம் சொல்கிறாரு. உனைய கண் என்னை கண்ணீர் செஞ்ச வச்ச எதிரில் நீ உனைய கொள்றது என்னோட உரிமடா அப்படின்னு சொல்கிறாரு. நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமியும் வந்து நிற்கும் அப்படின்னு டைலாக் பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் காட்டினப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கை சொல்ல பார்த்தா துர்க்கியம் நிறைய இடத்துல காட்டுவோம். பார்த்தீங்கன்னா அந்த கல்கத்தாவிலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது, அதனால் பார்த்தீங்கன்னா துர்க்கியம் காட்டுறாங்க. ஓகேவா? அதில் இப்போ இன்னொரு சீன் நல்லா பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா தாலி கட்டி தாலி போய்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? கீர்த்தி சுரேஷ் நிற்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்கத்தா நிற்கிறாங்க. அதேமாதிரி இவர் பேசுகிற பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், அவர் பேசுகிற இடம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ரெண்டு பேர் கல்கத்தாலாம் இருக்காங்க, ஆனால் வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருக்காங்க. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கட்டியிருப்ப பார்த்தீங்கன்னா சாரி, அந்த சாரி பார்த்தீங்கன்னா அதே சாரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்ல மாதிரி தீ எரியும் பார்த்தீங்களா, அந்த சாரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒருவேளை அது ஃபஸ்ட் நைட்டாக இருக்கலாம், அடுத்த நாள் காலையாக இருக்கலாம், இல்லைனா இது காலையாக இருக்கணும் அது நைட்டாக இருக்கலாம், கண்டினியூட்டியாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் சூப்பர் ஸ்டார் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறந்து போச்சு. ஓகேவா? ஒரு கண்டினியூ ஃபைட்டாக இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசரில் இருக்க சில ஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி காட்டுறாங்க. அந்த ஒரு சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கடா அப்படின்னு மாதிரி டீசரில் உட்காந்துருப்பார் கடைசியில், அந்த பாய் கண்டினியூட்டி பார்த்தா இந்த ஃபைட்டு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீலர் பார்த்தீங்கன்னா அவட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இது என்ன சொல்கிறாரு, பார்க்கலாண்டா பார்க்கலாண்டாம் எங்கள் ஊர் மதுரை ஒரு சாமி சி கல்கத்தா காப்பு கட்டிட்டு எங்கள் ஊர் மதுரை சாமி கொண்டு நேர்ந்து விட்டேன்டா, உனக்கு கொல்லாமல் பண்ண மாட்டேன்டா, ஆடு அறுக்கணும்னு அறுக்கிறேன் அந்த மாதிரி டைலாக் பேசுகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்ப தான் இந்த ஃபுல்லாக அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அது வில்லனோட இடம், அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்து சில டைலாக்ஸ் எல்லாம் வருது, அதை விட்டுருங்க. ஓகே, இப்போ ரொம்ப நாள் சொல்லி கதை ட்ரெய்லர் ரொம்ப நாள் ரிவீல் பண்ணியாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கதை என்னென்னு பார்த்துடலாம். இந்த அண்ணாத்த படத்தில் கதை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் திருவிழா தான் ஸ்டார்டிங் ஆகும். எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறையா, ஏன்னா அண்ணாத்த சமூகம் ஒரு ஃபெஸ்டிவல் சாங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபஸ்ட்டு இந்த ஃபெஸ்டிவல் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு அண்ணா வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் காளையன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இருக்கிற அந்த சொந்தக்காரன் வர வைக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா மீனா குஷ்பு இவங்க பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க நடக்குது. கீர்த்தி அந்த நயன்தாரை பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில சரியானக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நயன்தாருக்கு ஒரு டேலாக் கூட இருந்திருக்காது, சூரி கூட ஒரு டேலாக் அங்கே இருந்திருக்கும். அதே மாதிரி கீர்த்தி சொல்லி டேலாக்னாலும் பார்த்தீங்கன்னா குஷ்பு மீனா கூட ஒரு ரெண்டு டேலாக் ஒரே ஒரு வார்த்தை இருந்திருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நயன்தாரா கிடையாது, ஒரு இம்பார்ட்டன் அவ்வளோ இல்லையோ அப்படின்னு மாதிரி தோணுது. ஓகேவா? அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வர சொல்கிறார் அண்ணே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டவன் அவர் வில்லன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அவங்க சொந்தக்காரங்களும் தங்கச்சி யார் கல்யாணம் கொடுத்துறாரு. ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ரத்த கண்ணீர் மாதிரி கண்ணுக்கு ரத் கண்ணு சவக்குது. சன் சவந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகிற கல்கத்தா தங்கச்சி இருக்குது, கல்கத்தா ஊரில் போய் யாரும் தங்கச்சி குடும்பப்படுத்துகிறாங்க, யாரும் கெட்டவங்களை அடித்து நொறுக்கி அவன் கதையை முடித்தாரா இல்லை தங்கச்சி என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி கதையாக இருக்கலாம். ஓகேவா? இல்லை இன்னொரு மாதிரி சொல்லணும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா யாரு ஒரு அண்ணன் மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக தங்கச்சி லவ் பண்ணாமல் அண்ணனாக போய் வாண்டடாக போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஊர் தங்கச்சி எப்படி சொல்கிறது அவரும் இல்லைன்னு தெரியவே தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒன்று மூணு பேட்டர்னு, ஒன்று அண்ணனாக வாண்டடாக போகிறது அது வாய்ப்பு கம்மி, செகண்ட் பார்த்து தங்கச்சியாக போய் லவ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து வேறு வழி இல்லாமல் தங்கச்சி ஆசைப்பட்டாலே அப்படின்ற கணத்தை போய் அண்ணன் வந்து கல்யாணம் கொடுக்குறது. தேர்ட் பார்ட்டன் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தும் தெரியாமல் இவர் வந்து கெட்டவன் தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து கெட்டவன் தெரிஞ்சு ஃபைட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கதை. நம்ம தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கெட்டவன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் கொடுக்குறது நிறைய படத்தில் இருந்திருக்கு. அது என்ன படம் டக்குன்னு யாவர மாட்டேங்குது. ஓகேவா? இந்த படத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய படத்தை யாவப்படுத்துது. அப்படி என்னென்ன படம் யாவது பார்த்தீங்கன்னா வேதாளம் நிறைய பேர் சொன்னது. நான் பார்த்தோன்னே பார்த்தா கீழே சில பேருக்கு இந்த சன் டிவி கீழே கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வேதாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேதாளம் கரெக்டு தான், ஏன்னா வேதாளம் படத்தை பார்த்தீங்கன்னா தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது
சொந்த தங்கச்சி கிடையாது, ஆனால் சொந்த தங்கச்சி மாறி இருக்கும். இது சொந்த தங்கச்சியே, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. விசுவாசம், விசுவாசம் பார்த்தீங்கன்னா மக சென்டிமெண்ட், இதை தங்கச்சி சென்டிமெண்ட்டு, சென்டிமெண்ட் ஓகேவா. அப்புறம் ஃபைட் சீன்ஸ்லாம் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கிராமத்தில் ஒரு ரொமான்டிக் பாய் போட ஜாலியாக இருக்கிற கேரக்டர், அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்ஸு, அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி வெறுத்தனமாக அருவ கத்தி சண்டை ஃபைட்டு அப்படி இப்படின்னு இருக்கிறது ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு இது ஃபெஸ்டிவல் மூவின்னு கன்ஃபார்ம் கிடையாது, கன்ஃபார்ம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியன்ஸ், நிறைய ஹீரோயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வில்லன்ஸ், அப்புறம் மூச்சு தடது அப்படின்னு நிறைய இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் நிறைய காமெடி பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணது படம் நல்லா ஹிட்டு தான். இதில் வந்து நம்மளுக்கு கிளியராக இருந்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா அவரோட சூப்பர் சஜிதான் பேர் பார்த்தீங்கன்னா காளையன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூரங்குடியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவரும் தங்கச்சி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் ஓகேவா. அவங்களுக்கு வந்து மாமா முறைப்பூன் பார்த்தீங்கன்னா ஒன்று குஷ்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீனா ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வில்லன் இருக்காங்க படத்தில். அதில் ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஒரு கிராமர் சீன் மட்டும், ஒரு காமெடி சீன் மட்டும் வந்துட்டு போயிடுவார். அவங்க மற்றபடி என்ன வேற என்ன அவ்வளோதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூரங்குடி, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொல்கத்தா ஓகேவா. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொன்ன கதை உங்களுக்கு ஓரளவு நல்லா ஓரளவு இருக்கலாம்ப்பா, அந்த கதை ஓரளவு ட்ரெய்லர் பார்த்தா அந்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த உங்களுக்கு ஏதாவது கதை தெரிஞ்சதால் கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் உங்களுக்கு எங்கெங்கே லைட்டாக லேக் அடிச்சு இந்த இடத்த நீ வந்து கட் பண்ணி நல்லா இருந்திருக்கும், இல்லை வாரமாக சொல்லி நல்லா இருந்திருக்கும், இல்லை இந்த தப்பாக சொல்லியிருக்க, அந்த மாதிரி என்ன கருத்து இருக்கோ அப்படி கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சை அடக்கி வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு போக்கில் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் விஷயம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த பேர் தப்பா மாற்றி சொல்லிட்டேன்னு, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஓகேவா. வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ.